தனியார் நிறுவனங்களின் பால் விலை உயர்வுக்கு பொதுமக்கள் எதிர்ப்பு. அரசு தலையிட்டு நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தல். ஆவின் பாலை கண்ணாடி பாட்டில் அல்லது டெட்ரா பேக்கில் அடைத்து விற்பனை செய்வது குறித்து விளக்கம் தர வேண்டும். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழகத்தில் தொடர் விடுமுறை எதிரொலியால் வெளி மாவட்டங்களுக்கு படையெடுக்கும் பயணிகள். ஆம்னி பேருந்துகளில் 3 மடங்கு கட்டண உயர்வால் பயணிகள் அவதி. சாத்தான்குளம் தந்தை மகன் கொடூர கொலை வழக்கு 400 பக்கங்கள் கொண்ட கூடுதல் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தது சிபிஐ. பனியாமூர் பள்ளி நிர்வாகிகளுக்கு நீதிமன்ற காவல் நீட்டிப்பு. வரும் 26ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க விழுப்புரம் நீதிமன்றம் உத்தரவு. அகஸ்தியர் மலையை யானைகள் காப்பகமாக அறிவித்தது மத்திய அரசு. தமிழகத்தின் 5வது யானைகள் காப்பிடமாக மாறுகிறது அகஸ்தியர் மலைப்பகுதி. ஆங்கிலேயரின் ஆர்டர்லி முறையை இன்னும் பின்பற்றுவது ஏற்புடையதல்ல. அறிக்கை தாக்கல் செய்ய டிஜிபிக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஜெய்பீம் படத்தின் கதைக்கு 1 கோடி ரூபாய் தருவதாக கூறி ஏமாற்றிவிட்டார்கள். ஆணையர் அலுவலகத்திற்கு கைதியுடன் புகார் அளிக்க சென்றவர் தடுத்து நிறுத்தப்பட்ட சம்பவம். நெல்லை மாவட்டத்தில் அரசு அனுமதியுடன் குவாரிகள் இயங்கலாம். உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. காவல் வாகனத்தில் அத்துமீறி ஏறி வீடியோ எடுத்த புகைப்பட கலைஞர் இளைஞர்கள் கைது. பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் ஆயுதங்களுடன் வன்முறை கூடிய ரீல்ஸ் வீடியோ வெளியிட்டதால் நடவடிக்கை. சென்னை திருவற்றியூரில் குடும்ப தகராறில் அரிவாளால் வெட்டிய அண்ணன். வெட்டு காயங்களுடன் காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு புகார் அளிக்க வந்த தங்கை. இருபது மாணவிகளை போதைப் பொருளுக்கு அடிமையாக்கி வீடியோ எடுத்து மிரட்டி பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்ட மாணவன் போக்சோ சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைத்த கேரள போலீசார். ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியின் தாயார் சென்ற கார் விபத்தில் சிக்கியது. காரின் 2 டயர்களும் ஒரே நேரத்தில் வெடித்தது குறித்து போலீசார் விசாரணை. மாலை 7 மணிக்கு மேல் சாப்பிடக்கூடாத உணவுகள். நீரிழிவு, செரிமான கோளாறு மற்றும் இதய பாதிப்புகளை ஏற்படுத்தும் உணவு முறையை தவிர்ப்பது குறித்த செய்தி தொகுப்பு. எழுத்தாளர் சல்மான் ருஷ்டிக்கு கத்தி குத்து. நியூயார்க் நகரில் பொது நிகழ்ச்சியின் போது மர்ம நபர் வெறிச்செயல். உலகிலேயே கிரிப்டோ கரன்சியில் அதிக முதலீடு செய்த நாட்டவர்களின் பட்டியல். இந்தியர்கள் 7வது இடத்தில் இருப்பதாக ஐநா அறிக்கையில் தகவல். பிரிட்டனில் தொடர்ந்து அதிகரித்து வரும் வெப்பநிலை. இதுவரை இல்லாத அளவு வறண்டு போய் காணப்படும் தேம்ஸ் நதி.